ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் சூப்பராக இருங்க, நீங்கள் எல்லாருமே சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் தான். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி வீடியோலாம் போட்டு இந்த மாதிரிலாம் பேசி. நான் உங்கள் எல்லாத்தையுமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒவ்வொரு வீடியோவும் போட முடியாமல் ரொம்ப பெண்டிங் ஆகிடுச்சு. நிறைய வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், எடிட்டிங் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது, இதுக்கே நேரம் சரியாக இருக்குது. ஸோ அது போக கன்சோல்லாம் கொஞ்சம் வருது, அதை செக் பண்ணிட்டு இருக்கும்போது டைம் அதிலே போயிடுது. அதுக்கப்புறமா சேல்ஸ் பண்ணும்போது அதுலேயும் டைம் போயிடுது. ஸோ அதனால வீடியோ அதிகமாக பண்ணுறதில்ல. அது மூலம் வீடியோ நம்ம அவ்வளோ எஃபெக்ட் போட்டு வீடியோ பண்ணாலும் வியூஸ் அதிகமாக வர்றதில்ல. அதனால ஷார்ட்ஸ் வீடியோ மட்டும், மெயினான வீடியோ மட்டும் போட்டுக்கிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மாதிரி தான். ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, டவுட்டெல்லாம் கேட்குறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து மேஜரான டவுட் ஏதாவது கேட்குற மாதிரி இருந்துச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நீங்கள் டைரெக்டாக எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் வந்து நான் உங்களுக்கு அந்த டவுட் என்ன டவுட்டோ அந்த இதை வந்து கிளியர் பண்ணி விட்றேன், சரிங்களா? ஸோ சார்ஜஸ் அப்ளே, அது வந்து சார்ஜஸ்னால் பெரிய சார்ஜஸ்லாம் இருக்காதுங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப வேலையெல்லாம் இருக்குது, அதுக்கு நடுவில் தான் இந்த வீடியோலாம் போட்டு யூடியூப் சேனல்லாம் க்ரியேட் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீயாக இருந்தோம், அதனால் வந்து நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருந்தோம், எல்லாம் பிடிச்சி இது பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, இப்போ வந்து லாக்டவுன்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லா பக்கமும் எல்லாம் வேலையெல்லாம் ஓப்பன் ஆகிடுச்சு, எல்லாமே வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ சேனலுக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு டைம் கிடைக்கிறதுல. ஸோ அதே மாதிரி வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து எப்போவாச்சும் பார்த்தா தான் நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கிறேன். அதனால் வந்து நீங்கள் இவ்வளோ நாளாக ஏன் ரிப்ளை பண்ணல அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கேட்காதீங்க கேள்விலாம். ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் வந்து ரிப்ளை அதிகமாக பண்ண முடியல. ஸோ அதிகமாக பார்க்குறதில்ல, சரிங்களா? வேலை பிஸிங்கிறதுனால பார்க்க முடியல, அதனால தான் வீடியோவும் பண்ணுறதில்ல. சப்போஸ் வீடியோ போட்டாலுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வியூஸ் வர்றதில்ல. இதில் பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து ரெவன்யூவும் அதிகமாக அந்தளவுக்கு இல்லை, சரிங்களா? நான் எதிர்பார்த்தது மாதிரி இல்லை. ஸோ அதனால தான் சரி இருக்கட்டும்னு சொல்லி மட்டும் அப்படி விட்டுட்டேன். கொஞ்சம் சப்ஸ்கிரைப்லாம் அதிகமாக வந்ததுக்கப்புறமா ரெகுலராக வீடியோ போட்டுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்டில் மைண்ட் செட்டில் அப்படி இருந்துட்டேன், சரிங்களா? ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது கன்சோல்ஸு, கேம்ஸு, அப்புறமா பிஎஸ்ஃபை டிஜிட்டல் கேம்ஸு, அக்சரீஸு, கேமிங் கன்சோல் பற்றின எதுவாக இருந்தாலும் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். ஸோ கால் பண்ண வேண்டாம், எமர்ஜென்சினா மட்டும் கால் பண்ணுங்கள், மற்ற இதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட்டு இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் சொல்லுங்கள், நம்ம அதில் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் எனக்கு காஸ்ட்லாம் எனக்கு ஒத்து வராது, ஸோ காசெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, நான் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக சொல்லி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம்லேயும் மெசேஜ் பண்ணுங்கள், நான் பார்க்கும்போது உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன், சரிங்களா? ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ கொஞ்சம் பிஸியாக இருந்தனால தான் இந்த மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ இதுக்குன்னு நம்ம மெனக்கெட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு அதில் ஒரு ரெவன்யூ இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நம்ம பண்ணலாம் இதுவாக இருந்தாலும். ஸோ எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுனால தான் இது பண்ணுறேன். ஸோ வியூஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, அதனால தான், சரிங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு சின்ன அப்டேட் கொடுத்துருப்பேன், என்னை பார்த்தினா டீட்டெயில்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். நான் அது வரைக்கும் உங்களிடமே இந்த விடைபெறுவது சார் பற்றி நீங்கள் பாட்டிக்கிறேன்னு சொன்னால் ஹாப்பி நெக்ஸ்ட் டே கைஸ்.